அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறுன பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் நன்றி நன்றி அறிஞர்கள் வாழ்வின் சுவாரஸ்யமான நிகழ்வுகளில் ஒன்றை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் நல்லாசிரியர் தமிழரசு. வணக்கம். நன்றி நன்றி அறிஞர் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளில் ஒன்று எடுத்து சொல்லுங்கள். வடநாட்டு துறவி ஏகநாதர், இவர் ஒரு தடவை கோதாவரி நதியில் குளிச்சுட்டு மேலே வர்றாரு. அப்போ அந்த ஊரில் இருக்கிற பிரபலமான ரவுடி ஒருத்தன் காரி அவர் முகத்தில் துப்புறான். உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன செஞ்சாரு, திரும்பவும் கோதாவரி நதியில் குளிச்சுட்டு திரும்ப வர்றாரு. திரும்பவும் துப்புறான், திரும்பவும் குளிக்கிறாரு. 99 முறை துப்புறான். இவர் சிரிச்சுக்கிட்டே 99 முறையும் போய் குளிக்கிறாரு. 100வது முறையும் துப்புறான், 100வது தடவையும் குளிக்கிறாரு. அதே புன்னகை மாறாத முகத்தோடு அதே அமைதியாக வர்றாரு. 101வது தடவை துப்புறதுக்கு இவங்ககிட்ட எச்சி இல்லை. உடனே ஏகநாதரை பார்த்து கேட்குறான், 100 தடவை துப்புனனே உனக்கு கோபமே வரலையா அப்படின்னு கேட்குறான். ஏகநாதர், உனக்கு உன் மேலே ஏன்பா நான் கோபப்படணும், உனக்கு நன்றி நன்றி அப்படிங்கிறார். அவனுக்கு ஒரே அதிர்ச்சி, 100 தடவை உங்கள் முகத்தில் எச்சியை துப்பியிருக்கேன், நன்றி சொல்கிறீங்களே அப்படிங்கிறான். ஆமாப்பா, நீ மட்டும் துப்பாமல் இருந்திருந்தீன்னா இந்த புண்ணிய நதி கோதாவரியில் ஒரு தடவை தான் குளிச்சிருப்பேன். ஆனால் நீ 100 தடவை என் மேலே துப்புனதுனால, 100 தடவை என்னை குளிக்க வச்ச பார்த்தியா, என்னுடைய எல்லா பாவங்களுமே என்னை விட்டு போயிருச்சு இல்லையா, அப்போ என்னை ஒரு மிகப்பெரிய புண்ணியவானாக மாற்றிட்டீல, உனக்கு நன்றி நன்றி அப்படின்னு திரும்ப சொல்கிறாரு. உடனே அவன் மனம் மாறி அவரோட சீடராக அவன் மாறினான். இதை தான் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. கோபம் நம் வாழ்க்கைக்கு தேவையில்லாதது, அமைதிதான் அடுத்தவருடைய மனம் மாற்றத்திற்கு முக்கியம் அப்படிங்கிறத ஏகநாதர் நமக்கு விளக்கியிருக்கார். ஒருவரோட செயல் நன்மையா தீமையா அது பார்க்கக்கூடிய கோணத்தில் தான் உள்ளது. அதற்கு இந்த நன்றி நன்றி என்ற சுவாரஸ்யமான நிகழ்வு நம்மை பண்படுத்தும் பக்குவப்படுத்தும். இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்டும் செய்யுங்க. நன்றி நன்றி தலைப்பில் நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்த நல்லாசிரியர் தமிழரசியுடன் விஜயகுமார்.